2015 போல பேரிடரா ஒன்றும் உயிர் சேதம் வரல அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அதில் வந்து அவங்க செம்பரம்பாக்கம் ஏரியை அம்மா அவங்க நள்ளிரவில் மக்கள் உறங்க போன நேரத்தில் ஒரு விழிப்புணர்வுலாம் நேரத்தில் திறந்து விட்டதில் ஒரு பெரிய இடர் வந்துச்சு. அது மாதிரி இதில் இல்லை, இதெல்லாம் முன்னர் எச்சரிக்கையாக நம்ம மக்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்க. அதுதானே வழியே சரி, பேரிடரில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டுருச்சுன்னு ஒன்றிய அரசு பாராட்டுதுன்னா நான் வரவேற்கிறேன். ஆனால் உன் தமிழ்நாடு அரசு கேட்ட தொகையை அதை கொடுத்துருச்சுன்னா அதை அது இன்னும் பாராட்டலாம். நிவாரணத்துக்கு இவ்வளவு தொகை தேவைப்படுது, மக்களுக்கு இழப்பீடு கொடுத்து அதை சரி பண்ணுறதுக்குன்னு கேட்குதுல்ல, அதை கொடுத்துருச்சுன்னா உங்கள மாற அவங்க சொல்கிறது சரின்னு பார்க்கலாம். மாதிரி வார்த்தையில் பேசி என்ன பயன் இருக்குது சொல்லுங்கள். அரசு வெள்ள பாதிப்புகள் அந்த அதிர்வு நீங்கிறதுக்குள்ள கீழ்ப்பாக்கம் ஒரு மருத்துவமனையில் இறந்த குழந்தையோட உடலை வந்து ஒரு அட்டைப்பட்டியில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தமிழகத்தோட மருத்துவ கட்டமைப்பு கேள்விக்குள்ளாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அண்ணன்ட்ட கேட்குற? எங்கள் அண்ணன் மாசுகிட்ட கேளு. தம்பி, இந்தியா முழுமைக்குமே நம்மள்கிட்ட வந்து அரசு மருத்துவ கட்டமைப்புங்கிறது ரொம்ப சுமார், ரொம்ப சுமார். மருத்துவர்கள் தரமான மருத்துவர்கள் இருக்காங்க நமக்கு எல்லா இதற்கு. இந்த கட்டமைப்பை செழுமைப்படுத்தி சிறப்பாக கொண்டு வர்றதுக்கான நோக்கம் இல்லாதனால தான் ஒரு மருத்துவத்துக்கு போன ஒரு பிள்ளை பச்சை குழந்தையோட கையை எடுக்க வேண்டிய துண்டிக்க வேண்டிய சூழல் வந்தது. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி தான், இந்த இதுதான் தரமாக இருக்குது. இப்போ நீங்கள் அரசு சார்ந்தவர்கள், அரசு ஆளுகிறவர்கள் இவர்களெல்லாம் வந்து காவேரி, அப்பலோ, எம்ஜி ராமச்சந்திரா இந்த மருத்துவமனைகளை, தனியார் மருத்துவமனைகளை தேடி போகிறது காரணம் என்ன? இப்போ அரசு மருத்துவமனை தரம் இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க தானே? இப்போ அதை பேசி பயன் என்ன? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.